Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு செமையான ஒரு ஒன் மேக் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம தன்னு இருக்கார் இல்லையா சின்னவர், அவருக்கு பர்த்டே. ஸோ மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, ஒரு நார்மலான கார்ட்போர்ட் பாக்ஸு, அட்டை பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்கிட்ட வேஸ்ட்டாக இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த சோப்பு டப்பா, சுண்ணாம்பு டப்பா எதாக இருந்தாலும் தூக்கிடுங்க. ஸோ இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஆர் இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நார்மலாக இந்த பிளைனாக இந்த மாதிரி ஒரு அட்டை இருந்தாலும் ஓகே தான். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தது, ஸோ ஈஸியாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் நான் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா சோப்பு டப்பா, அதையும் என்கிட்ட இருக்கிறதால நான் ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து ஒன்றை வந்து செஞ்சு எடுத்துடுவேன். ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துட்டு இது சமையல் மாதிரி தெரியணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நல்லா சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லைனாக நான் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கன்னா இது ரெண்டு பீசஸாக தனித்தனியாக வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். மேபி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வந்ததுன்னா அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்க, நான் ரெண்டாக வந்து நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம இந்த ஒன்று வந்து நிற்கணும் இல்லையா, கரெக்டாக நம்ம தரையில் நிற்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது. ஸோ அந்த பாக்ஸ்லேயே வந்து நான் வச்சுக்க போகிறேன். இப்போ அப்படியே வச்சா இது நிற்காது. ஸோ நம்ம இதுக்கு வந்து கம்மு இல்லைனா வேறு ஏதாவது தான் வச்சு நம்ம கரெக்டாக அதை ஸ்ட்ரிப்பாக நிற்க வைக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இந்த கன் ஷூட்டில் வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிந்தால் சோப்பு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சோப்பு டப்பா, சுண்ணாம்பு டப்பா எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லி இதையும் நம்ம கம்மு வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று வந்து செம்மையாக கம் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது செம்மையாக ட்ரை ஆகட்டும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்து இது பேலன்ஸ் இருக்க டெக்கரேட்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன ஆடு ஆட்டினாலும் இது கண்டிப்பாக வந்து கலண்டே கலண்டாது, அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பலூனில் டெக்கரேட் பண்ண நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸில், இல்லை பேப்பர்ஸில், எதில் டெக்கரேட் பண்ணனாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் சவுகார்பேட்லேருந்து 35 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நான் வந்து ப்ளூ கலரில் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் என்னோடய பையனோட பர்த்டேக்கு வந்து நான் ப்ளூ கலர் தீம் தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணலாமே சொல்லிட்டு ப்ளூ கலர், பட் ப்ளூ கலர் ஃப்ளவர் வந்து எனக்கு தனியாக கிடைக்கல, அதனால் எல்லோ வித் ப்ளூவோட நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேருந்து நான் ப்ளூவை மட்டும் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்க போகிறேன். தனித்தனியாக கழட்டி அப்படி அப்படியே ஒட்ட வேண்டாம், ஏன்னா இது வந்து பூ வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம தனித்தனியாக கொஞ்சம் ஒரு 4 இதழாக வந்து பிரித்து பிரித்து எடுத்து அதை ஸ்டாப்லர் எடுத்து பின் பண்ணிக்க போகிறேன். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுக்கலாம், அங்கங்கே எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். கம் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம், ஃபெவிகால் இல்லை கம்மு நார்மல் கம் எதுவாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஸோ டபுள் டேப் இருந்தாலும் அதையும் ஒட்டிக்கலாம். பட் டபுள் டேப் தான் நான் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன், பட் நான் டபுள் டேப் யூஸ் பண்ணல, நான் நார்மலான கம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த ப்ளூ ஃபளவரை நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நான் எல்லா இடத்துலையும் வந்து கம்மு வச்சுட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணலான்னா, கம்மு வச்சு ஒட்டிட்டோன்னா நம்ம ஃப்ளவர் எடுத்து ஒட்டும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு. நான் ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இது வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோன்னா சீக்கிரமாகவே பண்ணிடலாம். எனக்கு வந்து என் பையன் வேறு அந்த பக்கம் ரொம்ப என்னை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால நான் அந்த பக்கமாக அவனை வச்சுட்டு கிடக்கடன்னு நான் ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு வழியாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு தான் ஒட்ட முடிஞ்சு. கீழே வந்து கொஞ்சம் வந்து கேப் இருந்தது, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து நான் கீழேயும் கூட ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த லுக் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ என்னோட சன்னோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ரொம்பவே அழகாக இருந்தது. ஜஸ்ட் 35 ருபீஸ் தான் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 35 ருபீஸ் அண்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி தூவிட்டோம்னா ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ரொம்ப இது என்னென்னா, நம்ம நெக்ஸ்ட் யாரோட பர்த்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.